மீட்பராம் கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். வானத்தை பூமி உண்டாக்கிய தேவனை நாம் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா? நித்திய பேரின்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானின் மேல் அதிகாரமும் சத்துருக்கள் மேல் அதிகாரமும் உலக ஆசீர்வாதங்கள் மேல் அதிகாரம் பெற்றுக்கொள்ள கிறிஸ்து இயேசுவினால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட 32 சங்கீதத்தில் 8 வசனத்தில் ஆவியான தேவன் உங்களுக்கு நமக்கு சொல்லும் ஆழமான ஒரு சத்தியம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு பாவிகளையும் பாதாள குழியிலிருந்தும் மரண குழியிலிருந்தும் இதோ பிசாசின் பிடியிலிருந்தும் அழிவு அவமான குழியிலிருந்தும் நம்மையெல்லாம் அவர் மீட்டு கொண்டார். அவருடைய ஆவியினாலே நம்மை அபிஷேகித்து தேவன் என்ன செய்கிறாராம், நாம் போக வேண்டிய வழி என்பதை அவரே நமக்கு போதிக்கிறார். நம்மை அவர் வழி நடத்துகிறார். நம்மேல் அவர் கண்ணை வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் விட்டுவிடுவது என்ன அவரே நமக்கு உணர்த்துகிறார். நாம் நிறைவேற்றி முடிப்பது என்ன, ஆவியானவர் நம் வழியாய் அதை நிறைவேற்றி முடிக்கிறார். எத்தனை அற்புதம் அல்லவா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆகவேதான் தேவனுடைய பரிசுத்த வேதத்தை அனுதினமும் தேவ ஜனங்கள் இரவும் பகலும் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியான தேவன் இந்த ஜீவ வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகிறார். அவன் நமக்கு போதிக்கிறார். நாம் நடக்க வேண்டிய காரியம், நாம் ஈடுபட வேண்டிய செயல்கள், நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள், நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மேல் அவர் கண்ணை வைத்து நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் நிறைவேற்றுகிறார். இது எத்தனை மகிமை அல்லவா? என் அன்பானவர்களே, அப்பா எனக்கு போதிங்க, இதோ துரோகங்களும் துன்மார்க்கங்களும் அக்கிரமங்களும் எங்கும் பெருகியிருக்கிற இந்த காலத்தில் உம்முடைய சத்திய வழியை, சமாதான வழியை, உமது அன்பின் வழியை, உமது ரட்சிப்பின் வழியை, உம்முடைய பரிசுத்த வழியில் நான் என்றென்றும் உம்மால் நடத்தப்பட எனக்கு போதிங்க. இரவு பகலாக உம்முடைய வேத வசனத்தில் வாஞ்சி உள்ளவனாக என்னை எழுப்புங்க. என்மேல் நீர் கண்ணை வைத்து என்னை பராமரிக்கிறீரே. நீரல்லவா என்னுடைய நேச தகப்பன், எனக்கு தாயும் தகப்பனுமானவரே, உமக்கு கோடி நன்றி என்று சொல்லி அனுதினமும் நம் ஆண்டவராக இயேசுவினுடைய பாதத்தில் என்னை வழி நடத்துங்கப்பா, எனக்கு போதிங்கப்பா, என்னை நீரே நடத்துங்கப்பா, அதிசயங்களை காண வைக்கிறவரே, நான் செய்ய வேண்டியது என்ன எனக்கு சொல்லித்தாங்க ஆவியான தேவனே என்று சொல்லி நாம் கேட்டு நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? மகிமையை காண்போம், ஜபம் செய்வோம். அன்பின் நேச கர்த்தாவே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் போதிக்கிறவர். எங்கள் மேல் உமது கண்ணை வைத்து எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர், இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம். நாங்கள் எப்பொழுதும் சத்தியத்திலும் நீதியிலும் நேர்மையிலும் உத்தமத்திலும் ஜெயத்திலும் ஆசீர்வாதத்திலும் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க நீரே எங்களுக்கு போதிக்கிறீர். எங்கள் பிள்ளைகளுக்கு போதியும், எங்கள் வம்சத்தாருக்கு போதியும், எங்கள் விசுவாசிகளுக்கு போதியும், சபையாறுகளுக்கு போதியும், உமது ஊழியர்களுக்கு ஊழியக்காரிகளுக்கு போதியும். உம்முடைய மகிமை எங்கும் விளங்குவதாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.